65,000 கோடி ரூபாய் செலவில் ஆமை வடிவிலான பிரம்மாண்ட மிதக்கும் நகரம் துபாயில் உருவாக்கப்பட உள்ளது. இதன் சிறப்பம்சங்கள் என்ன என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். மானுடர்களின் கற்பனை திறனுக்கும் நவீன தொழில்நுட்பத்திற்கும் வேலை கொடுக்கும் விதமாக புது புது சாதனங்கள் அவ்வப்போது உருவாக்கப்படுவது உண்டு. அந்த வகையில் சவுதி அரேபியாவில் ஆமை வடிவிலான பிரம்மாண்டமான மிதக்கும் நகரம் ஒன்று உருவாக்கப்பட உள்ளது. இந்த மிதக்கும் நகரத்தில் ஹோட்டல்கள், ஷாப்பிங் சென்டர்கள், பூங்காக்கள், கப்பல் மற்றும் விமான நிலையங்கள் கூட இருக்குமாம். இதில் ஒரே சமயத்தில் 60,000 பேர் பயணிக்கலாம் எனவும், 60,000 பேருக்கு தேவையான பல நீச்சல் குளங்கள், சலூன், மதுபான விடுதி, திரையரங்குகள் என ஒரு மினி சிட்டியாக செயல்பட உள்ளது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. உலகம் முழுவதும் பயணிக்கும் வசதியுடன் கட்டமைக்கப்பட உள்ள இந்த கப்பலுக்கான ஆற்றல் கடல் அலை மற்றும் சூரிய மின்சக்தி மூலமாக எடுக்கப்பட்டு முற்றிலும் பசுமை வழியில் இயக்கப்படும் என தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடலில் பயணிக்கும் சொகுசு கப்பல்களில் பல்வேறு வித்தியாசமான டிசைன்களில் கட்டுமானத்தை ஏற்படுத்தி வரும் இத்தாலிய கப்பல் கட்டுமான டிசைனர் லசாரினி நிறுவனம் இதனை கட்டும் முயற்சியில் இறங்கியுள்ளது. இதன் கட்டுமான செலவு மட்டும் சுமார் 65,000 கோடி ரூபாய் ஆகும் என கணிக்கப்பட்டுள்ளது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்திக்குழுவுடன் ராஜா சத்யநாராயணன்.